இப்போ வந்து நாம் கொத்தமல்லி தூள் அரைக்கிறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து கொத்தமல்லி மட்டும் தனியாக அரைச்சி கொத்தமல்லி தூள் அப்படின்னு வச்சுக்காதீங்க. எல்லா இதுக்கு போடுற எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது தனித்தனியாக மிளகாத்தூள் அப்படிலாம் போட வேண்டாம். மஞ்சள் மட்டும் இதில் போடாதீங்க. காரணம் என்னென்னா, மஞ்சள் வந்து நீங்கள் எந்த பக்கெட்டில் போட்டு வச்சிங்கனாலும் அப்படியே பிடிச்சிக்கும். அந்த பக்கெட்டை வந்து நீங்கள் எப்படி கழுவுனீங்கனாலும் அது மஞ்சள் கலராகவே இருக்கும். அதனால் மஞ்சள் மட்டும் விட்டுட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ எவ்வளோ நான் சொல்கிறேன். கொத்தமல்லி வந்து 1.5 கிலோ கொத்தமல்லி. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ நிச்சயமாக தேவைப்படும். சில பேருக்கு 2 கிலோ கூட தேவைப்படும். 1.5 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்படி ஒரு டம்ளர் இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து 50 கிராம் இருக்கும். இந்த ஒரு டம்ளருக்கு 5 மிளகாய் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் 5 மிளகாய் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கண்டிப்பாக இந்த இதெல்லாம் எடுக்கணும். ஆனால் நான் எடுக்கலை. நேற்று ரசத்துக்கு எடுத்து என் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது மிஷினில் தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாரில் போட போகிறதில்ல, மிஷினில் தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுக்கலை. இந்த காம்பெலாம் மேக்ஸிமம் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் சும்மா இருக்கும்போது எடுத்துருங்க. இதில் ஒரு டம்ளர் அளந்துக்கோங்க. எத்தனை டம்ளர் இருக்குது கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 5-5 மிளகாய், ஒரு டம்ளருக்கு 5 மிளகாய் கணக்கு போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமே 50 மிளகு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் பட்டை. லவங்கம் வந்து 25ல் கொஞ்சம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போடலாம். 25 லவங்கம் கூட போட தேவையில்லை, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு கூட போடலாம், அல்லது 25 போடுங்க. வெந்தயம் வந்து 25 தான் போடணும். 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் லவங்கம், இது ரெண்டும் 50-50 கிராம். அப்புறம் கசகசா 50 கிராம், சோம்பு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம். இதெல்லாம் 50-50 எடுத்துக்கோங்க. கசகசா, சோம்பு, ஜீரகம். கசகசா வந்து நீங்கள் 25 கூட போடலாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமே பச்சரிசி வந்து 150 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், இவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை முதல்ல வறுத்துடணும். பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே தனித்தனியாக வருங்க.